ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஸ்வா விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் செல்லிமேஸ். இந்த சேலம் செல்லிமேஸ் பார்த்தீங்கன்னா சேலத்தில் அவ்வளோ ஃபேமஸ். எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா சேலம் டவுன்லேயே 10 பிரான்ச் வச்சுக்கிற அளவுக்கு ஃபேமஸ். நாங்கள் சென்னையிலேருந்து சேலம் வழியாக எங்கே போகிறதுனாலும் இங்கே தான் சாப்பிடுவோம். எனக்கு அந்த டேஸ்ட் பக்குவம் எனக்கு தெரியும், தரமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு டாப் 10 லிஸ்ட் ஹோட்டலில் வந்து சேலம் செல்லிமேஸ் ஒன்று. அந்தளவுக்கு இந்த பிரியாணி, அந்த சவுத் இந்தியன் குசின்வாங்க மசாலா எல்லாமே அப்படி இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து 8 மேலே ஆயிடுச்சு நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு கோவிட்னால். ஸோ இந்த கோவிட்க்கு அப்புறமா இந்த டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? இப்போ 10 பிரான்ச் சொல்லலாம். 10 பிரான்ச்சில் எந்த பிரான்ச்னா சேலம் ஹைவேயில் இருக்க பிரான்ச்சு. போர்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சேலம் ஹைவேயில் இருக்க பிரான்ச்சு. ஏன்னா அதுதான் நாங்கள் சேலம் டூர் போகிற வழியிலே அங்கே ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே உள்ளே போய் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சாப்பிட்றோம். சென்னையில் சாப்பிட்ற அளவுக்கு எங்களை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் தான் வந்துருவோம். அவ்வளோ அளவுக்கு வாங்கி சாப்பிட்டா வந்து ஃபுட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் வாங்கி சாப்பிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ உள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு எறா தொக்கு ப்ரான் ஃப்ரை. இது வந்து சீ சைடு கிடையாது, ஆனால் அந்த சீ சைடில் கிடைக்கிது அதே ப்ரான் டேஸ்ட் அப்படியே கிடைக்கிது. மீன் சொல்ல ப்ரான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஈரல் ஈரல் தொக்கு, ஆனால் அந்த இது சொல் பெப்பர் மசாலா மாதிரி சாட்டை பண்ணிடுவாங்க, கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குது. சில்லி ஃபிஷ் 65. ஃபஸ்ட்டு சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து இந்த பாசா ஃபிஷ் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பாசா ஃபிஷ் யூஸ் பண்ணல, வேறு ஏதோ ஃபிஷ். ஆனால் என்ன பேசுனா அந்த டேஸ்ட் சொல்ல தெரியல, ஆனால் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அதே அந்த சிக்கன் 65 மசாலா சொல்லுவாங்க அதே மசாலா தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா காடை புறா அதெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம புறா போட்டுக்கு மாதிரி காடை, ஏன்னா காடெல்லாம் ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது எனக்கு. காடை வந்து அந்த கறி பீஸ் அதிகமாக இருக்காது, அந்த எலும்பு இதெல்லாம் அதே மசாலா வந்து இது பண்ணி எப்படி சொல்லுது சாட்டே மாதிரி ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. மசாலாலாம் அப்படியே தெரிதா, இப்போ கருவேப்பிலை வாசத்தோடு அப்படியே காடை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சிக்கன் டெக்ஸ்டர் மாதிரி தான் ஆகும். அவ்வளோ அப்படியே அழகாக செட்டிலாக இருக்கும். மசாலா பார்த்தீங்கன்னா ஓவராக அந்த காரம் அதிகமாக இருக்கும்ல, அந்த டேஸ்ட் இல்லை. சவுத் இண்டியன் மசாலா வரணும்னு சொல்லிட்டு பெப்பரை அள்ளி போட்டுருவாங்க. பட் இவங்க வந்து அந்த கரெக்டான இது போட்டுருவாங்க, வெங்காயம் நிறைய அந்த கருவேப்பிலை வாசம் நல்லா தெரிஞ்சிருந்தது, செமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு புறா. புறா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தால் தான், இந்தலாம் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தால் தான் சாப்பிடுவேன். ஸோ புறா புறா டேஸ்ட் எப்படி இருக்குன்னே மறந்து போயிடுச்சு ரொம்ப நாள் கேச்சு. புறா இங்கே பாருங்கள் அந்த ஸ்கின்னோடு போட்டுக்கிறாங்க, அதே சாப்பிடலாம். புறா வந்து எப்படின்னா ஆடாக இருக்கும், இங்கே மாதிரி தான். ஆனால் மசாலா நல்லா இறங்கிடுது, எந்தது எதுக்கு காடக்கும் சேம் மசாலா தான், ஆனால் நல்லா இருக்குது சார். இது சொல்லு அழகாக ஒரு பரோட்டா கூடியோ இல்லைன்னா ஒரு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆ இட்லி கூட கூட வச்சு சாப்பிடலாம் நைட் டைமில் வந்தீங்கன்னா. மதியானம் வந்தீங்கன்னா சாப்பாடு கூட ஒரு சைடு சாப்பிடலாம். அதுவே நைட்டு ஒரு 8 அந்த மாதிரி வந்தீங்கன்னா 8:00 அந்த மாதிரினா இட்லி கூட வச்சு சாப்பிடலாம், செம்மையாக செட்டிலாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே பார்த்தோன்னா இட்லி தோசை பரோட்டா மீன் குழம்பு எல்லாமே கிடைக்கும். நாங்கள் வந்து 4 பேர் தான் வந்திருக்கோம். நம்ம சென்னையில் சாப்பிட்றதுனா வந்து வேஸ்ட் ஆனாலும் வீட்டுக்கு பேக் பண்ணி போக முடியும். இங்கே வந்து அந்தளவுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நல்லா ரிவ்யூ பண்ண முடியாதுனால நான் செலக்டட் மெயின் டிஷ்ஷஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், மற்றபடி எல்லாமே இருக்குது உங்களுக்கு லிஸ்ட்டு. ஸோ மெனு கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, நான் அதை எடுத்து காமிக்கிறேன் அப்புறம். ஸோ இப்போ தலைக்கடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். தலைக்கடி ஆனால் இந்த பெப்பரி மசாலாவோட ஃப்ரை பண்ணிக்கிறாங்க, கருவேப்பிலை மசாலா இது பாருங்கள் அப்படியே நல்லா குழு குழுன்னு பாருங்கள். செம்மையாக குச்சு ட்ரைன்னு சொல்லுவோம், பெப்பரி வாசத்தோட கரம் மசாலா பக்க சவுத் இந்தியன் மாதிரி இது. சாப்பாடு கூட அதே சைடிஷாக பிரசஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், வேற லெவல், மஸ்ட் ட்ரை. ஸோ இப்போ வந்து நண்டு
நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நண்டு தான், அதே அந்த சேம் மசாலாவோட தான், இந்த ஆனியன் அந்த சேம் அந்த பேஸ்டில் ஆனியன் பெப்பரி கருவேப்பிலை அந்த பேஸ்ட்டு அதுக்கிட்டே வச்சுக்கிறாங்க. நண்டுனாலே எப்பவுமே அப்படி உடைக்கணும், எடுத்து தட்டில் வச்சு உடைச்சா பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டியாக இருக்குது உள்ள. நிறைய பேர் பிச்சு சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. நண்டு நாளே எப்பவுமே எடுத்து எலும்பு அந்த இதோட சாப்பிட்றாங்க, டேஸ்ட்டு தெரியும். சில சாடு சொல்லுவாங்கள்ல அது ஊறும், நல்லா லைட்டாக இது சீசன் லைட்டாக அந்த ஃப்ரோசன் வாசல் லைட்டாக தெரியுது, பட் ஏன்னா செம்மையாக இருந்துச்சு. ஏதாவது வந்து ஃப்ரோசன் வாசலே தெரியல, இதுவும் அதே அந்த சேம் பேஸ்ட் தான். நல்லா புறா வந்து வேற டேஸ்ட் இருந்துச்சு, காரம் வந்து வேற டேஸ்ட் இருந்துச்சு, ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த தலைக்கறி டேஸ்ட் அப்படியே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா, பட் மற்றதுக்குலாம் வந்து மசாலா வேறு வேறு டேஸ்ட் இருக்கும். இது வந்து ஒரு மிலிட்ரி ஹோட்டல் மாதிரி தான், இது வந்து இந்த டிஷ்ஷஸ் தான் ஃபேமஸ்னு இல்லை, பிரியாணி செம்மையாக இருக்கும். நாங்கள் சிக்கன் பிரியாணி வாங்கிக்கிறோம் பாருங்கள், சீரகம் பாரிசியோட செம்மையாக இருக்குது. அப்படி பாருங்கள் முட்டை ஒரு லெக் பீஸோடு வச்சுக்கிறாங்க, நல்லா பெரிய லெக் பாருங்களேன். அந்த ஆவி பறக்க சுட சுடன்னு வந்துருக்கு பாருங்க, ஆவி பறக்க சுட சுடன்னு இருக்கு. நம்ம சாப்பிடலாம் வாங்க, ஃபஸ்ட்டு லெக் பீஸ் தான், லெக் பீஸ் தான் பயங்கர டெம்டிங்காக இருக்கு. சிக்கன் நல்லா அந்த மசாலா ஊறி செம்ம சாப்பிட்டா இருக்கு. சேலம் டெஸ்ட் இப்போ தான் வந்து இங்கே சாப்பிடலாம். பிரியாணி மஸ்ட் ட்ரை, பிரியாணி அண்ட் தலைக்கறி, தலைக்கறி கூட பிரியாணியோட வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட். பிரியாணி ஒன் ஆஃப் மை ஃபேவரட். எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப தூரம் எங்கே போயிருந்தாலும் கொடைக்கானல்லேருந்து இப்போது காலைல கிளம்புனோன்னா மதியானம் இங்கே வந்து சாப்பிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு இந்த ரூட்டில் வழியாக வரும். அந்தளவுக்கு எனக்கு இந்த ஃபேமஸ் பிடிக்கும் சேலம் செல்வி மெஸ்ஸோட பிரியாணி, அப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட். சிக்கனு பிரியாணி சொல்ல வேணாம், நான் எப்பயுமே வழக்கம் போல் சாப்பிடுவேன். நான் இங்கே ஹோட்டலுக்கு வந்தால் எது சாப்பிடணும், பிரியாணி கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஸோ ஒன்ஸ் அகைன் லாக்டவுனுக்கு அப்புறமா இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறது நினச்சாலே ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆனியன் ரைத்தாவோட இது வச்சு எடுத்து அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த கிரேவி குத்துதான் தொட்டு தருக்கு, அந்த சால்சாவா இது தொட்டுக்கிறதுக்கு ஆடோட போடலாம், சால்சாவோட போட்டு அப்படியே கொஞ்சம் பெசஞ்சு லைனாகவும் சாப்பிட்லாம், சால்சா ஊற்றியும் சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கு. பிரியாணி அந்த தலைக்கறி மஸ்ட் ட்ரை. பிரெயின் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வரட்டுக்கும், அது வந்ததுக்கப்புறம் நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ஸோ பிரெயின் வரத்துக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். அதில் அந்த புறாவோட ஸ்கின்னும் செம்மையாக இருக்குது பாருங்கண்ணா, மசாலாவோட அது ஃப்ரை ஆகி ஸ்கின்னு செம்மையாக இருக்குது. மட்டன் இது மட்டன் பாருங்க, சிக்கன் ஸ்கின்னோட புறா ஸ்கின் வந்து செம்மையாக இருக்கும், சாஃப்ட்டாக அப்படியே வாய்க்குள்ள ஈஸியாக நுழையிடும். புறா வந்து கறி சாப்பிட்றதுக்கு ஆர்டாக இருக்கும், பட் ஸ்கின்னு செம்மையாக இருக்கும், அதனால தான் சாப்பிட்டு காமிச்சேன். காய்ஸ் நான் பிரெயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நான் வந்து டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 2:30 இப்போ, நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து பிரெயின் காலி ஆகிடுச்சு. அவங்க கூட சரி மன்னிச்சிருங்க சார் அப்படின்னாங்க. ஓகே இப்போ வந்து கடைசி டிஷ்ஷு கலக்கி, கலக்கி சாப்பிட்டுமே ரசம் சொன்னோம், ரசம் வந்து செம்மையாக இருக்குது, புளி வாசத்தோடு அப்படியே நல்லா செட்டிலாக இருக்குது அப்படியே. இது கூட நம்ம வாங்கின மசாலா கூட வச்சு சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு கலக்கி விட்டுச்சு, நல்லா எடுத்துகிட்டு வந்து 10-15 minutes ஆகிருக்கும், ஆனாலும் அந்த சூடாக இருக்குது. ஏன்னா வந்து எங்கள் கேமராமேன் வந்து சாப்பிட்டுருந்தார், அவர் சாப்பிட்டு முடிச்சு வந்து எடுக்கிறதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு. இன்னொன்று அப்படியே அந்த சூடாக சூடாக அப்படியே இருக்குது, அப்போது வச்சுருந்தா எவ்வளோ சூடாக இருக்குன்னு மட்டும் ஒரு திங்க் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது ஒரு ஃபினிஷிங், இந்த சவுட்டின் ஹோட்டலில் சம எண்டிங் செம்மையாக இருக்குது. அதே இங்கே மோரும் கொடுக்குறாங்க, மோர் நல்லா இருக்குது, ஒரு கிளாஸில் நல்லா கூலியாக கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகா அந்த டேஸ்ட்டோட அப்படியே செம்மையாக இருக்குது. இங்கே வெங்காயம் பச்சை மிளகாலாம் உள்ள போட்டுருக்காங்க, சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிடணும் இல்லை, ப்ளெயினாகவே கொடுக்கலாம், அந்தளவுக்கு இல்லை.
அண்ணா உள்ள சாப்பிட்டீங்களே ஃபுட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. பிரியாணி சொல்ல தேவையில்ல, ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பிரியாணி தெரிஞ்சு எல்லாமே. சில ஹோட்டல் சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட் வராது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆ, நல்லா டேஸ்ட் வந்துச்சு. நல்லா ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் செல்வி மோஸு, நல்லாவே இருக்கு. வேறு எந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பிரியாணி ஐட்டம், பிரியாணி தான், பிரியாணி பிரியாணி சாமியாக இருக்குது. அதே மாதிரி சுக்கா ஐட்டம் சூப்பராக, மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா ரொம்ப சூப்பர். ஸோ காய்ஸ், அப்படியே நம்ம நடந்துக்கிட்டே பேசலாம். எனக்கு இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து மற்ற ஃபுட் ரிவ்யூ மாதிரி இருக்காது, நாங்கள் அப்படியே டூர் வாயில் கேப்பில் நாங்கள் சாப்பிட்டது ஒரு வீடியோவாக எடுத்திருப்பேன். எனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியாணி, பிரியாணி ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை அண்ட் தலைக்கறி. புறா காடை எது ட்ரை பண்ணுறீங்களோ பிரியாணி தலைக்கறி அண்ட் நீங்கள் சாப்பாடு. எனக்கு பிரியாணி அந்தளவுக்கு பிடிக்காது, எனக்கு அந்தளவுக்கு ஜீரணமாகாது அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா சாப்பாடோட அந்த தலைக்கறி வச்சு சாப்பிட்லாம். அண்ட் கலக்கி, கலக்கியும் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்ட் தலைக்கறி எல்லாமே சூப்பராக இருக்கே. குறைகள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைனா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்னென்னா லைட்டிங் கம்மியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பளிச்சுன்னு லைட் போட்டுருந்துச்சுன்னா இப்போ வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு, உள்ளே என் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருந்துருக்கும். லைட்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்றவங்களுக்கு நல்லா அதிகமாக வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ஃபுட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். லைட்டிங் மட்டும் கொஞ்சம் மாற்றணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டிங் மட்டும் கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே விலைக்காக கிளிக் பண்ணுங்கள். ஸோ சி யூ கைஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், டாடா பை பை ஃப்ரம் விஸ்வா.